நியாயமாய் நல்ல கலர். இது என்ன கலர் ஆடு? தவுட்டு போர். சரி, இது பொட்ட குட்டியா கடா குட்டியானா? ரெண்டு பொம்மரி. போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 30 நாள் இருக்கும். ஆட்டுக்கு பல்லு எப்படின்னா இருக்கு? கடவா சேர்ந்து பால்லாம் நல்லா இருக்குல்ல குட்டிக்கு? என்ன விலையில நடக்கு? 20 ரூபா சொல்றீங்க? 20 ரூபா நீங்க சொல்றீங்க? ஆமா. எது விலை வச்சாங்களா? 16500. சரி, எவ்வளவு வந்தா குடுக்கலாம்? 17 கொடுத்துருவோம். 500 ரூபாய்தான் கிடக்கு. 17 ரூபானா கையில கொடுத்துருவாங்க. ரெண்டு குட்டி நல்லா வளர்த்துருக்கு குட்டி. ஆடு இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல நல்ல ஹைட்டான ஆடு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வால் தொகை காலு எல்லாம் பருங்காலு. ஆனா பல்லு எப்படின்னா இருக்காங்க? பல்லு அழகாச்சு. பல்லு நல்லா இருக்கு. பல்லு சேர்ந்து தேயல. இதுல ஆடு சென்னையா இருக்கு அப்படின்னா? நிறைய சென்னையா இருக்கு. இதுல எத்தனை குட்டி ஆடுனேன்? ரெண்டு குட்டி ஆடு. நல்லா குட்டியை போட்டு வளர்த்துறோம். இப்ப குட்டியை கழிச்சிருக்கீங்களா எப்படி? இல்ல, ஆட்டுல சேர்த்து இது சென்னை ஆடு. ஆ, இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரம்? வியாபாரம் கொஞ்சம் மந்தம் தான். சரி, இது என்ன விலையில கிடக்குனேன்? 18 ரூபா கொடுத்துருவோம். 19 ரூபா சொல்றீங்க. 18 ரூபானா கொடுத்துடலாம். 18 ரூபானா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பரா இருக்கு, நல்ல உயரம். ஆனா எதுவும் விலை வச்சாங்களா? காட்டு மேய்ச்சல் தானே. நல்ல கலர் மாதிரி ரெண்டு கடா மாதிரி வாங்கிட்டு போறாங்க. நல்லா இருக்கு. ஆனா என்ன விலையில வாங்கிட்டு போறீங்க? 11 ரூபா. இதுனா எத்தனை மாசம் குட்டி இருக்கு? இது வந்து 3 மாசம் குட்டி இருக்கு. 3 மாசம் குட்டி இருக்கு. சரி, அவங்க வியாபாரி என்ன விலை சொன்னாங்க? விலை 13 ரூபா சொன்னாங்க. 13 ரூபா சொன்னாங்க. 2000 ரூபா குறைச்சிருக்கீங்க குட்டிக்கு. 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. இதில் கொண்டு போய் காய அடிப்பீங்களா? காய அடிச்ச மாதிரி தான். எத்தனை மாசத்துல? எத்தனை மாசம் இருக்கு இதெல்லாம்? 3 மாதம். 3 மாசத்துல காய அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம். என்ன எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க? என்ன இதை வந்து பங்கு சித்திரமா வரும். ஒரு வருஷம் கழிச்சு தான் கொண்டு வருவீங்க. என்ன விலைக்குண்ணா போகும் அப்போ? அப்போ அந்த நாள் 25 ரூபா 26 ரூபாய்க்கு அப்படி போகும்ண்ணா. அப்போ இந்த மாதிரி கடா குட்டி வாங்கி வளர்க்குறது தான் லாபம். ஆமாம். என்ன கொட்டாடை வாங்கி குட்டி போட வச்சு அது லாபம் கிடையாது. சரி, குட்டியில் அப்போ எந்த மாதிரி செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? நல்ல புளியும் போகிற குட்டியாக கலர் குட்டியாக வாங்கி வளர்த்தோம்னா முக்கியம் இருக்கும். நல்ல கலர் குட்டியா வாங்கணும். குட்டி செலக்ட் பண்றதுல இருக்கேன். அண்ணா ரெண்டு சின்ன பால்குடி குட்டி வாங்கிட்டு போறாங்க. அண்ணா பொட்ட குட்டியா கடா குட்டி? அண்ணா இது ஒரு பொம்மரி ஒரு கிடாமரிண்ணா. இதெல்லாம் போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 1 மாசம் ஆகுதுண்ணா. இப்ப இதுக்கு தாயங்க பிரிச்சிட்டீங்களா? எப்படி தாயை பிரிச்சாச்சு? நீங்க இதை வாங்கிட்டு போறீங்க. இது எப்படி பால் கொடுத்து வளர்க்கலாம்னு பாக்கலாம்? குட்டி பாலா ஆட்டுல சேர்த்து விடுவீங்களா? மாட்டுப்பால். மாட்டுப்பாலில் கொடுத்துருவோம். இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சுன்னா இது இறக்கடிக்கும்? 2 மாசம் வரைக்கும் நம்ம கவனமா பார்த்து பால் கொடுக்கணும். சரிண்ணா, என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கேன்? ரெண்டும் சேர்த்து 2500. 1250 ரூபா ஒரு குட்டி. சரிண்ணா, அவங்க என்னென்ன விலை சொன்னாங்க? 1500 வரைக்கும் சொன்னாங்க. நீங்க 2500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. சூப்பர்ண்ணா. நல்ல உயரத்துல ஒரு ஆடுங்க, கொடியாடு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல கலர். குட்டி ரெண்டு குட்டி போட்டிருக்கு. ரெண்டுமே வந்து கடா குட்டி அப்படிங்க. வேலை கேட்டுக்கிட்டு இருக்காரு. 20 ரூபாய் கேட்கிறாரு. ஆனா என்ன விலையில கிடக்கு? விலை என்ன? 29 ரூபா நீங்க சொல்றீங்க. விலை வச்சாங்களா மக்கள்? 27 வரைக்கும் வந்துட்டாங்கண்ணா. நல்லா இருக்கு, நல்ல உயரம். இடுப்பு உயரம் இருக்கு. என்ன விலை வந்தா கொடுக்குறாப்புல இருக்கு கடைசியில? 28 ரூபா. 1000 ரூபாயில கிடக்குண்ணா. நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கும் ஒரு அதான் பாக்குறியா? நல்ல கொடியாடு ஒன்று வாங்கிட்டு போறாங்க. கலர் என்ன கலர் என்னாச்சு? இது கரும்பூர். நல்ல பால் மட்டும்லாம் நல்லா இருக்கு. நல்ல தோரணையா இருக்கு. சென்னையா இருக்கா? எப்படி 3 மாத சென்னை. ஆமா. பல்லு எப்படின்னு இருக்கு ஆட்டுக்கு? பல்லு ஆறு பல்லு. நல்ல முகம் சித்து முகமா அழகா இருக்கு. நல்லா இருக்கு. சரிண்ணா, என்ன விலை என்ன கிடைக்கும்? 9500 வாங்கிருக்கு. 3 மாசம்
மூணு மாசம் நல்லா இருக்கு. பறந்து ரெண்டு குட்டி ஆடு அண்ணன் வாங்கிட்டு போறாங்க. அண்ணா குட்டி பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. சரிண்ண பல் எப்படி இருக்கு? ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கு. பல் நல்லா இருக்கு என்ன? ஆமா சரி ரைட்டு. இது குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 15 நாள் ஆச்சு. 15 நாள் தான் ஆச்சு. குட்டியை நல்லா வளர்த்துருக்கேன். நல்ல மடுல நல்லா இருக்கு. பால் சிறப்பு நல்லா இருக்கு. சரிண்ண வெலை என்ன விலைக்கு வாங்கிட்டு போனீங்க? 13,500. அவங்க சொன்னதுன்னு வியாபாரி 15 வரைக்கும் சொன்னாங்க. சூப்பர் ஆடு. ஐயா வந்து இதை வந்து மூணு குட்டி ஆடு அப்படிங்கிறாங்க. மூணு மாதிரி ஆடுன்னா மூணு கடா குட்டி நல்லா இருக்கு. நல்ல மடுல நல்லா இருக்கு. பாலு கறக்கலாம் போலுக்க 1.5 லிட்டருக்கு மேல சரியான பால் இருக்கலாமா? ஆ ஒன்றும் பதிவாக நாலு ஏழு லிட்டர் பால் இருக்கும். இல்லை பா குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 1.5 லிட்டருக்கு மேல குட்டி பால் இருக்கும்ல? அண்ணாச்சி பால் கறக்கணும்னா பாய் என்ன விலையில நடக்கு? 14 கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு வந்தா குடுக்கலாம்? 500 எத்தனை நாள்ல குட்டி போடுறாப்ல இருக்கு? 10 மடு இன்னும் 10 நாள்ல குட்டி போடுமா? இதை விட நல்ல பெரிய சீசன் ஆகும் அப்படிங்கிறாப்ல. மூணு குட்டி போன திருப்பு மூணு கடா மாதிரியா போட்டுச்சாமா? ஆமா சரி. இதோட 4 ஈத்து. இன்னும் எத்தனை ஈத்து வச்சுக்கலாம்? 6 ஈத்து வச்சுக்கலாம். 10 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ணா அண்ணன் ஒரு ஆடு கொண்டு வந்துருக்காப்ல. அண்ணா சென்னையா இருக்கும் வரட்டி இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா பால் மடலாம் நல்லா இருக்கு. பல் எப்படின்னு இருக்கு? ஆறு பல் போடுது. சரிண்ணா விலை என்ன விலையில என்ன கணக்கு? 13 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. கேக்குறாங்களா? 10 ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னும் முடியல. சரிண்ணா அண்ணா இந்த ஆடு எவ்வளவு நேரம் இருக்கு? 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? சரி விலை கேக்குறாங்களா? 500 கிடைச்சாலும் விட்டுருவோம். எவ்வளோ? 10 500 வாங்கியிருக்கோம். 10 வாங்கியிருக்கீங்க. கிடைச்சா விட்டுருவோம். 500 வந்தால் வயலில் கொடுத்துருவோம். ஒரு 500 கிடைச்சாலும் போதும். எப்படிண்ணே சந்தை இன்னைக்கு எப்படி இருக்கு? சந்தை இன்னைக்கு ஓரளவுக்கு சுமார் தான். கூட்டம் இருக்கு. கேள்வி ஒன்று இல்லை. கூட்டம் இருக்கு, கேள்வி இல்லை. இன்னைக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 6 உருப்படி 6 உருப்படி கொண்டு வந்தீங்க. எல்லாம் போட்டிங்களா? எல்லாம் போட்டாங்க. ஒன்று கிடக்கு. ஒன்று மட்டும் தான் கிடக்கு. ஒரு 500 ரூபாயில் கிடக்கு. 500 ரூபாயில் கிடக்கு. சரி பண்ணல. 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு கேட்காங்க. சரி நாள் பல்லுலாம் எப்படி இருக்கு? 4 பல்லு தான். பல்லு 4 பல்லு தான். 4 பல்லு தான். இளம் குரால கேட்கற கால இல்லை. என்ன பல்லு உங்களுக்கு தெரியாதா? பல்லு எத்தனை? வியாபாரி தானே? 4 பல்லு தான். பொய் சொல்லி என்ன பண்ண? தம்பி கடா குட்டி கொண்டு வந்துருக்கப்பல. தம்பி பல்லு எத்தனை? பல்லு போடல. இளம் குட்டி தான். சரி என்ன விலையில கிடக்கு? 10 ரூபா. 10 ரூபா நீ சொல்ற. ஐஸ் எவ்வளவு? ஐஸும் 10 ரூபா, ஆடும் 10 ரூபா. பரவாயில்ல, விலை கம்மியா இருக்கு. என்ன விலைக்கு கேக்குறாங்க ஆட்டை? 7 ரூபா வரைக்கும். 7000 வரைக்கும் கேக்குறாங்க. சரி நீ எவ்வளவு வந்தா கொடுப்பேன்? 7.5 ரூபா. இன்னொரு 500 ரூபா வந்தா கொடுக்கணும்னு பாக்க. அண்ணன் ரெண்டு குட்டி ஆடு கொண்டு வந்துருக்காங்க. ரெண்டு குட்டி பொட்ட குட்டியா கடா குட்டியா? ரெண்டுமே கடா மாதிரி. இது போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? 2 மாசம் இருக்கும். போட்டு 2 மாசம் தான் இருக்கும். குட்டி பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கு. ஆட்டுக்கு பால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா குட்டி? சரி பல் எப்படினே இருக்கு? ஆட்டுக்கு பல் நல்லா இருக்குண்ணா. இது எத்தனாவது ஈத்துண்ணே? 3வது ஈத்து. இன்னும் எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம்? 10. இன்னும் 10 ஈத்துக்கு வச்சுக்கலாம். சூப்பர். இன்னும் 10 ஈத்துக்கு வச்சுக்கலாமாங்க. ரெண்டு குட்டி போட்டிருக்கு. விலை என்ன கிடக்கு? 13 ரூபா. 13 ரூபா நீங்கள் சொல்கிறது. யாரும் வேலை கேட்டாங்களா? கட்டுப்படி ஆகல. 12 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு வந்தா கொடுக்குறாப்புல இருக்கு? 1000 ரூபாய். ஆமா, இன்னொரு 1000 ரூபா வந்தா கையில கொடுத்துடலாம். பாக்கிங்க இன்னும் வளப்பு குட்டி கொண்டு வந்துருக்காங்க. 4 1 போல இருக்கு. ஆனா மாசம் எத்தனை மாசம் இருக்கும் அதான் குட்டி போட்டு? 2 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். இது ஒரு 3 மாசம் இருக்குமா?
ரைட். நாலு குட்டியில பொட்ட குட்டி எத்தனை, கடா குட்டி எத்தனை? ரெண்டு கடா மாதிரி ரெண்டு பொன்மரி. ரெண்டு கடா மாதிரி ரெண்டு பொன்மரி. இதெல்லாம் எவ்வளவு நாள் வளர்த்தா பருவத்துக்கு வரும்? நாலு மாசத்துல பருவத்துக்கு வந்துடும். சரிண்ணா, என்ன விலையில என்ன கிடக்கு? நாலு மாதிரி பதினாலு ரூபாயில கிடக்கு. நாலு மணி பதினாலு ரூபா ஒரு மணி சொல்றீங்க. கேள்வி எதுவும் வந்துச்சா, என்ன விலைன்னா கொடுக்கலாம். கேள்வி வந்து பன்னெண்டு ரூபா கொடுத்துடலாம். பன்னெண்டு ரூபா வரைக்கும் வந்தா கொடுத்துடலாம். அண்ணன் ரெண்டு கடா குட்டி கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி தான்? நாலு மாசம் குட்டி இருக்கு. நல்ல தனியா தாய விட்டு இற கடிக்கிறாப்புல இருக்குண்ணா. இறெல்லாம் கிடைக்கும். சரிண்ணா, என்ன விலையில என்ன கிடைக்கு? இது பத்தாயிரம் ரூபா. பத்தாயிரம் ரூபா நீங்க சொல்றீங்க. மக்கள் விலை வச்சாங்களா? ₹8 இது எப்படி ஆடு வரட்டி இருக்கும் போல? ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கும். ரெண்டு மாசம் சென்னை இருக்கும். சரி, பல்லுலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நாலு பல்லு ஆறு பல்லு தான். சரி, நாலு பல்லு ஆறு பல்லு. விலை என்ன குணம்? விலை ரெண்டே 23 ரூபா சொன்னேன். 23 ரூபா சொல்லியிருக்கேன். சரி, எது விலை வச்சாங்களா கேட்டாங்களா? வச்சிருக்காங்க. ஒரு ஆள் 10 ரூபா ரேட்டு கேக்கு, ஒரு ஆள் 10.5 கேக்கு, ஒரு ஆள் 9 ரூபாய்க்கும் கேக்கு. சரி, கொடுக்க சரி. அதான் சரிட்டு 11 ரூபாய் கொடுத்துருவேன். சரிங்கம்மா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்லண்ணே. சுமார் தான், கொஞ்சம் வாங்குவார் ஆள் இல்லை. சரி, ஆனால் வியாபாரம் நல்ல வேலை தான், நல்ல விற்பனை தான். சரி, பத்தி நம்ம நேர்கள் எதுவும் வந்தாங்களா? வாங்கினாங்களா? நிறைய பேர் வந்தானே. சரி, மதுரையிலேருந்து கூட இப்போ முந்தின நாள் நைட்டு வியாபாரம் வாங்கி முடிச்சுட்டு வந்து இங்கே நைட்டு வந்தாங்க. ஆறாடு இது ஆறாடு ஆறாடு. சரி, ஆட்டியாவாரி ராமலிங்க அண்ணன் வந்து ஒரு 20 உருப்படிக்கான வண்டியில் கொண்டு வந்துருக்குறாங்க. விக்கிரைக்கு தான் கொண்டு வந்துருக்குறாங்க. எல்லாமே கரும்போர், செம்போர், புளியம்போர், பொட்டை, கெடா எல்லாமே கிடக்கு. வளர்ப்புக்கேற்ற குட்டிகள் நிறைய கிடக்கு. ஆனால் சொல்லுங்கண்ணே, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு இருக்கு? சந்தை இன்னைக்கு நல்லா தான், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, உங்களுக்கு பரவாயில்ல. ஆமாம். சரிண்ணா, எப்படி விற்பனை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? விற்பனை பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. எவ்வளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்கண்ணா இன்னைக்கு? நான் ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்தோம். 10 ரூபாய் கொண்டு வந்தீங்க. அப்போ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிருக்கீங்களா? நிறையா வாங்கிருக்கு. 15 வாங்கியிருக்கீங்க. ஆமாம். சரிண்ணே, இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் உங்கள்கிட்ட கேட்டால் வாங்கி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சரிண்ணே, நம்பர் கொடுக்கலாமா? ராமலிங்கண்ணே சொல்லுங்கண்ணே. ராமலிங்கம் பசுவந்தன பொம்மையாபுரம் ராமலிங்கண்ணன் போன் நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. சரிண்ணே, நம்ம ஆளுக்கு போன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் தகவல் சொல்லுங்க, விலைய பார்த்து போட்டு கொடுங்க. நல்ல கரும்பு ரெண்டு குட்டியோட இருக்குதான். நல்ல ₹19 சொல்றாங்க. இன்னும் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரியல.